திருப்பூரில் போலீசார் லஞ்சம் கேட்டதால் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வாடகைக்கு சரக்கு ஆட்டோ ஓட்டி வரும் அர்ஜுன் தனது ஆட்டோவில் பெரியபாளையத்தில் இருந்து கூலிப்பாளையம் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஊத்துக்குளி போலீஸ் உதவி ஆய்வாளர் ராஜ்மூர்த்தி வாகனத்தை நிறுத்தி ஆவணங்களை சரிபார்த்துள்ளார். அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தும் உதவி ஆய்வாளர் ராஜ்மூர்த்தி 200 ரூபாய் லஞ்சமாக கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அர்ஜுன் ஆட்டோவில் வைத்திருந்த டீசலை தனது உடலில் ஊற்றிக்கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்ததோடு சாலையில் அமர்ந்து தர்ணாவிலும் ஈடுபட்டார். இதனை பார்த்து ஒன்று திரண்ட பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின் பேரில் வந்த டிஎஸ்பி பொதுமக்களிடம் சமரசம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.